ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கெமிஸ்ட்ரி லேப். ஸோ நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இஎம்எஃப் சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்ளிகேஷன்ஸ் வந்து லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் லாஸ்ட் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த்தோ சிக்ஸ்த் அப்ளிகேஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிளில் கேட்கும்போது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இஎம்எஃப் சீரிஸ் வந்து நீங்கள் ஆறு அப்ளிகேஷன்ஸும் மொத்தமாக தான் எழுதணும். ஸோ வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து லாஸ்ட் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபிஃப்த்து என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிஹேவியர். அதே மாதிரி லாஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஸ்பான்டேனிட்டி ஆஃப் தி ரியாக்ஷன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இஎம்எஃப் சீரிஸ்ல ஃபிஃப்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிஹேவியர். இப்போ வந்து ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா மெட்டல்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஆசிட் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். ஓகே, இப்போ மெட்டல்ஸ்ல வந்து இஎம்எஃப் சீரிஸ்ல நிறைய மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் இருக்கும், ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் இருக்கு, ஹைட்ரஜனுக்கு கீழே அது ஸ்கேல் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் ஸ்கேல் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ மெட்டல்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணும், ஆசிட் சொல்யூஷன் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணும். அதாவது மேலே இருக்கு மெட்டல்ஸ் லைன் தி எபோவ் தி H2 சீரியஸ் H2 ஸ்கேல் இஎம்எஃப் சீரியஸில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து இப்போ சல்ஃபூரிக் ஆசிட் கூட ஆசிட் சொல்யூஷன் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அது என்ன பண்ணும், ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடும் ப்ளஸ் ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணும். ஓகே, அப்போ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E0 ஆஃப் ஜிங்க் இஸ் ஈக்குவல் டு -0.76 வோல்ட். ஸோ இப்போ இதுக்கு வந்து நெகட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து இருக்குது, இது வந்து ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணும். இப்போ இதே வந்து மெட்டல்ஸ்க்கு பாசிட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைட்ரஜன் என்ன பண்ணாது, டிஸ்பிளேஸ் பண்ணாது, ஆசிட் சொல்யூஷன் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணாது. இப்போ சில்வர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ வந்து என்ன அப்படின்னா +0.80 வோல்ட். அது வந்து இப்போ சில்வர் வந்து ஆசிட் சொல்யூஷனில் ரியாக்ட் ஆகும்போது தர் இஸ் நோ ரியாக்ஷன். ஸோ ஏன்னா இதுக்கு வந்து பாசிட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ அதனுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து மெட்டல்ஸ்க்கு நெகட்டிவாக இருந்ததுன்னா ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணும், பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணாது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ரியாக்ஷன் எழுதணும். ஜிங்க் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது ஜிங்க் சல்ஃபேட்டாக கிடைக்குது, ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணுது. பட் சில்வர் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது தர் இஸ் நோ ரியாக்ஷன். இந்த ரெண்டு வேல்யூஸும் எழுதணும். ஜிங்க்கு வந்து -0.76, சில்வருக்கு வந்து +0.80. ஓகே, இது வந்து ஃபிஃப்த் அப்ளிகேஷன். லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ப்ரெடிக்டிங் ஸ்பான்டேனிட்டி ஆர் ஃபீசிபிலிட்டி ஆஃப் தி ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போ ஸ்பான்டேனியஸ்னா உடனுக்குடனே நடக்கிறது, அதுதான் வந்து ஸ்பான்டேனிட்டி. ஒரு ரியாக்ஷன் வந்து எப்படி ஸ்பான்டேனியஸாக நடக்குதா இல்லையான்றது தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுடைய E0 வேல்யூ அதை வச்சும், அதே மாதிரி டெல்டா ஜி சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை வச்சும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பான்டேனிட்டி வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ வந்து செல்லுடைய E0 வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா டெல்ஜியோட வேல்யூ என்னவா இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஓகே, டெல்ஜினா சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ E0 ஆஃப் தி செல்னா அதோடைய பொட்டன்ஷியல் வேல்யூ. ஸோ அப்போ E0 வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா டெல்ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ வந்து ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ், இதுக்கு இன்னொரு நேம் வந்து ஃபீசிபிள், ஸ்பான்டேனியஸாக நடக்கும், ஸ்பான்டேனியஸ் ஆர் ஃபீசிபிள். ஸோ இதுவே வந்து செல்லுடைய E0 வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா டெல்ஜியோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ பாசிட்டிவாக இருந்ததுன்னா ரியாக்ஷன் வந்து இட் இஸ் நாட் ஸ்பான்டேனியஸ், இட் இஸ் நாட் ஸ்பான்டேனியஸ் ஆர் நாட் ஃபீசிபிள். ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டெல்ஜியோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும், மைனஸ் டெல்ஜி ஈக்குவல் டு NFE. ஸோ அதை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம், டெல்ஜி மைனஸ் டெல்ஜி வந்து NFEக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ E0 வேல்யூ பாசிட்டிவாக இருந்ததுன்னா டெல்ஜி நெகட்டிவாக இருக்கும். ஸோ E0 செல்லுடைய E0 வேல்யூ நெகட்டிவாக இருந்ததுன்னா டெல்ஜி வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ வந்து இந்த கண்டிஷன் படி ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸோ செகண்ட் கண்டிஷன் படி ரியாக்ஷன் வந்து நாட் ஸ்பான்டேனியஸ் ஆர் நாட் ஃபீசிபிளாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸை வச்சு நம்ம வந்து ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணலாம், ஸ்பான்டேனியஸாக இருக்குதா இல்லையான்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து லாஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ ஃபிஃப்த் வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிஹேவியர். ஸோ லாஸ்ட் வந்து ப்ரெடிக்டிங் ஸ்பான்டேனிட்டி ஆர் ஃபீசிபிலிட்டி ஆஃப் தி ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ அப்போ நம்ம ஆறு அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது ரைட் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இஎம்எஃப் சீரியஸ். ஸோ அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்போ இஎம்எஃப் சீரியஸ்னா டெஃபினேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
மெட்டல்ஸ்க்கு வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிடுது இந்த டேபிளில், அதுதான் வந்து இஎம்எஃப் சீரியஸ். அந்த டெஃபினேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஆறு அப்ளிகேஷன்ஸையும் வந்து ஒன்றா வந்து எழுதணும். ஸோ வீடியோவில் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன், பட் நீங்கள் எழுதும் போது ஆறு அப்ளிகேஷன்ஸையும் ஒரே டைமில் நீங்கள் எழுதணும். ஸோ இதுவும் வந்து நர்ஸ் இக்வேஷன் மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ரைட் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இஎம்எஃப் சீரியஸ் அப்படின்னு கேட்டால் இந்த ஆறு அப்ளிகேஷன்ஸையும் வந்து நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம், ப்ராப்ளம் கொஸ்டின்ஸும் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த யூனிட்ல டிரைவ் நர்ன்ஸ் இக்வேஷன், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி ரைட் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இஎம்எஃப் சீரியஸ், இப்போ பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் மூணு வீடியோவில். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இந்த யூனிட்ல வந்து கேட்பாங்க. கால்குலேட் தி ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், அதுவும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டிருந்தேன். கால்குலேட் தி ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இது எல்லாமே வந்து நர்ன்ஸ் இக்வேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஸோ நர்ன்ஸ் இக்வேஷன் டெரிவேஷனாக வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தா தான் அதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ்லாம் நீங்கள் ஒவ்வொன்றுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம வேறு ஒரு புது யூனிட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேண்ட் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.